வண்டி ஆப் பண்றீ அப்ப எப்படி ஒரு நிமிஷம் இருங்க பதறாதீங்க நின்னுங்க அப்படியே நீங்க அவரை ஃபர்ஸ்ட் ஓரம் போடுங்க அவர் இப்படி அப்புறம் பாத்துக்கலாம் வண்டி அப்படியே ஓரம் போடுங்க நீங்க அவர் வெளியே வந்துட்டாரு ஓரம் போட்டு நிறுத்திக்கலாம் நீங்க தான் ஆஸ்பத்திரி கூட்டு போனா நல்லா பாக்கணும் வாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க பயப்படாம வண்டி இருங்க அவரை ஃபர்ஸ்ட் பாக்கணும்ல ஆள் வேணும்ல அவரை பாக்குறதுக்கு நாம சவுண்ட் போடுறதுல அப்புறம் ஆளு கூட்டு ஆஸ்பத்திரி விட்டு ஓரம் போட்டாங்க வாண வண்டி அங்க போன அந்த இடத்துல போன இப்படி போனா இப்படி போய் அதுல போடு அந்த ஓரத்துல புளி மரத்துல போட்டுவாங்க யாராவது வீட்டுல இருந்து வராங்களா போன் பண்றீங்களா நம்பர் சொல்லுங்க போன் நம்பர் சொல்லுங்க எங்க வீடுங்க தமிழ் நகரா வண்டி உடஞ்சிருச்சா தெரியுமா அவர எனக்கும் தெரியலையா சங்க நகரமா தெரியுமா வீடு தெரியுமா இல்ல இல்ல அதான் வார்த்தை போட முடியாது பயப்படாதீங்க சின்ன அடிதான் ஒண்ணும் பயப்படாத இப்போ பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்த்து அவர் சேஃபாக தான் இருக்கிறாரு. இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் பழையப்பழங்கிற பஸ் ஸ்டாப் சிக்னலில் நடந்துச்சு. நான் டீ கடையிலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். லாரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஊருக்குள்ளே வருது. இவர் பெரியவர் நடந்து வந்தார். அவர் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பார்வை கம்மிங்க வண்டி வந்ததே தெரியலைங்கிறாரு. லாரி டிரைவர் என்ன சொல்கிறாரு நான் லெஃப்ட்டு திரும்பும்போது அவர் முன்னாடி இருந்ததே எனக்கு தெரியலிங்க அப்படின்னு. கிளீனர் இல்லாமல் வரீங்க லாரி டிரைவர்லாம் ஊருக்குள்ளெல்லாம் வரும்போது ரொம்ப சேஃபாக வாங்க பார்த்தா இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு லாரி டிரைவரும் வேகமாலாம் வரல வேகமாலும் வர முடியாது நான் பார்த்துட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் லாரி டிரைவர் பெரியவர் இருந்ததே தெரியல. கிளீனர் இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக பார்த்து லெஃப்ட் கன்ஃபார்ம் பண்ணி திரும்புங்க. தேவையில்லாமல் ஊருக்குள்ளார வந்து திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு தேவையா. இப்போ பெரியவரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் அவர். ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு இது மாதிரி வயசானவங்களாம் காலையில் நைட்டு வெளியே தனியாக வரும்போது அவங்களுக்கு ஃபோன் நம்பர் அவங்க பசங்க நம்பரில் ஒரு சின்ன டைரி மாதிரி போட்டு கொடுங்க. அவர் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் லாரி வருது பாருங்கள் இந்த இடத்துல தான் அது எதர்ச்சியாக நடந்துருச்சு. ஆனால் லாரி டிரைவர் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்திருந்துருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் பிரச்சனை பெரியவருக்கும் பிரச்சனை.